எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேபி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ஸ்டைலில் ஒரு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். இது புளிக்குழம்புன்னு சொல்லலாம், காரக்குழம்புன்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். புளி வந்து சின்ன லெமன் அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை போல் எடுத்துக்கோங்க. பூண்டு பல் ஒரு 10-12 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில்லை, 3 தக்காளி, நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்பூன்கிட்ட தான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா வறுத்து அரைச்சி வைப்பாங்க. இப்போ நான் பொடி போட்டு தான் வைக்கிறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. காம்பு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல வாசம் சூப்பராக இருக்கும். பாட்டி எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டும் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் தட்டி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணியும் போடாதீங்க, மிக்சிலையும் அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கையை வச்சே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் மண் சட்டி இருந்துச்சுன்னா மண் சட்டியில் வைங்க, அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எந்த சட்டி யூஸ் பண்ணுவோமோ அந்த பாத்திரத்தையே யூஸ் பண்ணிக்கோங்க. அதிலே உப்பு சேர்த்துக்கோங்க, சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. தக்காளி எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். அதிலே நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, காயை எடுத்து அதிலே சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கையை வச்சு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்ற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி எடுத்ததை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த காயெல்லாம் வெந்து கொதித்து வத்து வரப்போ நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு புளிப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரெக்டாக போட்டோமா அந்த காயிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உப்பு சேர்ந்து கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு நம்மளுக்கு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக திறந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக மூடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மழை மழைன்னு கொதி வந்த பிறகு மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப கலந்து விட்டுட்டு அதே மாதிரியே லைட்டாக ஓரமாக திறந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், இதில் வேற அரைச்சி ஊற்றுறது எதுவுமே இல்லை. பாருங்கள், கத்திரிக்காயும் நம்மளுக்கு சூப்பராக வெந்துருச்சு. இதில் சூடாக சாதம் வடிச்சுட்டு இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு தாளிப்பு வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து வீட்டில் செஞ்ச வெங்காய வடகம் போட்டு கொஞ்சமாக தாளிச்சுக்கிறேன். நீங்கள் ரெண்டு வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறமா உளுந்து சேர்த்து இந்த மாதிரி தாளித்து கொட்டிக்கலாம். தாளிக்காமல் வச்சாலுமே சூப்பராக இருக்கும். நம்ம வேணும்னா தாளிச்சுக்கலாம், விருப்பம்னா தாளிச்சுக்கலாம். நீங்கள் தாளி போட இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட தாளித்து கொட்டிக்கோங்க. தாளித்து கொட்டினோடனே மூடி வச்சுருங்க. அப்போ வாசம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள சூப்பராக இருக்கும். இதுக்கு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் லேசாக மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதோட மறுநாள் பார்த்திங்கன்னா ரொம்ப தேன் போல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.